சார் நாட்டில் நேற்று ராமநாதபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் என்ன பேசியிருந்தாங்க, நாட்டிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான், தமிழ்நாட்டில் நடந்துட்டு திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருவரை பற்றி குறை கூறும் முன்னாலே முதுகை கொஞ்சம் திருப்பி பார் பின்னாரே என்று கலைஞர் அவர்கள் ஒரு அசன் சொல்லியிருப்பார். மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக மனிதாபிமானம் இல்லாதவர்கள் யார் என்றால் அது திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, 3 மாதங்கள் ஆகியிருந்த கடந்துவிட்டன. மணிப்பூரிலே அங்கே நடக்கின்ற கலவரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத அங்கிருக்கின்ற பாஜக முதல்வரை பற்றி இதுவரைக்கும் ஒரு கருத்தும் கூறாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்றால் அந்த இனக்கலவரத்திலே பார்த்தீங்கன்றால் 2 பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, அதாவது இந்தியாவில் பெண்களை நாம் கடவுளாக கடைக்கின்ற கட்டத்திலே பெண்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர்களை நிர்வாணமாக சாலையிலே நடக்க வைத்த இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையிலே பார்த்தேன், பிரதமர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இது நிகழ்வுக்காக அந்த நிகழ்வை பதிவு செய்த தொலைபேசியை யார் உடையது என்பதற்காக சிபிஐக்கு நடத்தப்படுகிறார். அதாவது நிகழ்வு தவறு என்று சொல்லவில்லை, நிகழ்வை புகைப்படம் எடுத்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக இன்று சிபிஐ பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த புகைப்படம் அந்த வீடியோ வைரலாகி குறிப்பாக பாராளுமன்ற தொடக்கத்தை சந்திக்கு காரணமாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்று அச்சு பண்ணுறேன். நான் கேட்கிறேன், எதை விட்டு விட்டு எதை தேடுகிறது? ஒரு கலவரம் நடக்கிறது, பெண்கள் மாணவர்கள் அங்கப்படுத்துகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டால் கார்கில் போராளியோட மனைவி கார்கில் போரில் பயந்த ஒரு மனைவியை கற்பழித்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அந்த அரசு இவ்வாறு சொல்வதற்கு தகுதியற்றவர் திரு அமித்ஷா. முதலில் உங்கள் ஆட்சி நடக்கின்ற மணிப்பூரை சரி செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, என்று பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே உங்கள் கடந்த 9 ஆண்டு காலத்தில் என்னத்தை சாதித்தீர்கள்? பெட்ரோல் விலை எங்கே? அது மட்டுமா, இனி தக்காளி கூட உங்களால் தான் விலையேறிக்கிறது, அனைத்து விலையை கேஸ் இலவசமாக தரேன்றீங்களே. இனி கேஸ் விலை என்னாச்சு? கேஸ் விலை 1200 ரூபாய்க்கு வந்துவிட்டது. விலைவாசி உயருக்கு காரணமான பாரதிய ஜனதா அரசு தன் குறைகளை மறைப்பதற்கு திசை திருப்பதற்கு அவருக்கு ஏன் கோபம்? ஏனென்றால் இன்று தலைவர் தளபதி தலைமையிலே ஒரு பெரிய கூட்டணி, இந்தியா என்ற கூட்டணி உருவாகி இருக்கிறது. அடுத்த பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக திரு எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் உருவாகிறார். அதை கண்டு அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே இருக்கிறார்கள். முதல் உங்கள் வீட்டை சரி செய்யுங்கள். சார், அதான் காங்கிரஸ் உடன் திமுக ஆட்சி அமைக்கும் போது மத்தியில் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவங்க வந்து பட்டியலில் தயாராக கேட்குறாங்க. பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு பண்ண திட்டங்களை வந்து வெளியிடுறதுக்கு தயாராக இருக்குங்கிற மாதிரி அமித்ஷா பேசியிருந்தாரு. முதல்ல தமிழ்நாட்டுக்கு இதுவரை 9 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா அரசு மோடி தலைமையிலான அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன கீழ்த்திருக்கிறது? இதுவரைக்கும் எய்ம்ஸ் காலேஜ் கொண்டு வரன்றாங்க மதுரையில், ஒரு செங்கல் இருந்து அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லை, இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறுமனை வந்து வெட்டும் வெறும் வெறுவாயிலே செய்கிறார்கள். முதல் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு பட்டியல் இருங்க. இனி செய்ய புகழ் அடுத்தபடியாக வருகின்ற காலத்திலே பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு மாதமும் இந்தியா கூட்டணி வருத்தது மும்பையிலே கூட போகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலே தமிழ் இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை கண்டிப்பாக அறிவிப்போம். இப்போ யார் தேர்தல் நேரத்தில் தான் அறிவிப்பாங்க. ராதாகிருஷ்ணன்